காஞ்சி மகா சுவாமிகள் அருளியே தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி தொன்னூற்று ஒன்பது கண்டனமே பாராட்டு நம் மதத்தை பற்றி இரண்டு கிரிட்டிசிசம் சொல்கிறார்கள் ஏகம் சத் பிரம்மம் ஒன்றுதான் இந்த ஜீவன் கூட அதுதான் என்று ஒரு பக்கம் சொல்கிறோம் ஜீவனே பிரம்மம் என்பதால் ஈஸ்வர பூஜை பக்தி எல்லாவற்றையும் கூட ஞானம் உண்டாகிற போது மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தால் இங்கேதான் மற்ற எந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட சாமிகள் ஒவ்வொன்றுக்கும் அகமுடையான் பெண்டாட்டி பிள்ளை குட்டிகள் என்றெல்லாம் வேறு ஒரு பட்டாளமே வைத்து கொண்டு நூறாயிரம் சந்நிதி கதை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்டிகை விரதம் மந்திரம் என்று பண்ணி கொண்டிருக்கிறோம் இதர மதஸ்தர்கள் ஒரே பரமாத்மா அவனிடம் பக்தி பிரார்த்தனை தியானம் என்று தீர்மானமாக வைத்து கொண்டிருக்கிற மாதிரி இல்லாமல் பிரமாதமாக அத்வைதத்தை சொல்கிற நாம் தான் ஏகப்பட்ட சாமிகள் வைத்துக்கொண்டு திண்டாடுகிறோம் கிறிஸ்துவர்களுக்கு கிரைஸ்டும் துருக்கர்களுக்கு நபியும் இப்படியே சீக்குகளுக்கு நானக் என்றும் அந்தந்த மதஸ்தருக்கு தங்கள் மத ஸ்தாபகரிடம் மட்டும் ஈஸ்வரனுக்கு சமதையான பக்தி இருக்கிறதென்றால் அது நியாயம் தங்களை ஈஸ்வரனிடம் கொண்டு சேர்க்க வழி கொடுத்தவர்கள் என்று குரு பக்தி மாதிரி அவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது நியாயம் பௌத்தத்திலும் ஜைனத்திலும் ஈஸ்வரனே கிடையாது ஆனாலும் தத்துவ ரீதியில் அவர்கள் சொல்லும் மோட்ச நிலையை சுயமாக அடைந்து அப்படிப்பட்ட ஸ்திதியில் இருப்பவன் எப்படி இருப்பான் என்று பிரத்யக்ஷமாக புத்தரும் ஜெயினரும் காட்டுகிறார்கள் என்பதால் அவர்களை பக்தியோடு பூஜிக்கிறார்கள் புத்தரை ஜெயினரை சிருஷ்டிகர்த்தா சுவாமி என்று அந்த மதஸ்தர்கள் சொல்லவே மாட்டார்கள் புத்தரை அவதாரம் என்று கூட நாம் தான் சொல்கிறோமே தவிர பௌத்தர்கள் அப்படி சொல்வதில்லை ஞானி என்றே புத்தரை ஜெயினரை அந்த மதக்காரர்கள் பூஜை பண்ணுகிறார்கள் இந்த இரண்டு மதங்களுக்கு சுவாமி இல்லாவிட்டாலும் கர்மா தியரியிலும் எனவே ஜன்மாந்திரத்திலும் நம்பிக்கை உண்டு நிர்வாணம் கைவல்யம் என்கிற லபிக்கிற வரையில் லோகம் என்று ஒன்று நடக்கிற போது அது கர்மாப்படியே பலன் தருகிறது என்கிறார்கள் இப்படி லோகம் உள்ள வரையில் தேவதைகள் கிரகங்கள் எல்லாம் உண்டு அவற்றுக்கு உள்ள ஒவ்வொரு சக்தியால் ஒவ்வொரு வித அனுகிரகம் பண்ணுகின்றன என்று வைத்துக்கொண்டு நம்மாதிரியே பூஜை பரிகாரம் செய்கிறார்கள் தங்களை விட ஜாஸ்தி ஞானம் படைத்தவர்கள் என்பதற்காக புத்தரை ஜீனரை பூஜை பண்ணுகிறது போலவே தங்களுக்கு இல்லாத சில சக்திகள் படைத்தவர்கள் என்பதால் தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள் சுவாமி என்று நினைத்து அல்ல ஹிந்துக்கள் மட்டும் சுவாமி சுவாமி என்று நினைத்து கொண்டே ஏகப்பட்ட தெய்வங்களை பூஜை பண்ணுகிறார்கள் என்பது முதல் கிரிட்டிசிசம் இன்னொன்று இதாவது மேலே சொன்ன பல தெய்வ வழிபாடுகளாவது தொலைகிறது தப்பாகவோ ரைட்டாகவோ ஒன்றையோ பலவற்றையோ சுவாமி என்று வைத்து கொண்டு விட்டால் அப்புறம் அதை பூஜை பண்ணத்தான் வேண்டும் ஆனால் இம்மாதிரி கூட சுவாமி சம்பந்தமே இல்லாத அநேக காரியங்களைத்தானே உங்கள் மதத்தில் அதிகம் சொல்லி அதைத்தானே பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் பித்ரு காரியம் முதலானவற்றைத்தான் சொல்கிறார்கள் கிரிட்டிசிசம் வாஸ்தவமாகத்தான் தோன்றுகிறது மற்ற மதங்களில் ஒரு சுவாமியிடம் பக்தி இருந்தால் போதும் அவரை தியானம் பிரார்த்தனை பண்ணினால் போதும் என்று இருக்க அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சொல்கிற நம் மதத்தில்தான் சுவாமியையோ அல்லது ஒரு தேவதையையோ கூட உத்தேசிக்காமல் பித்ருக்களை உத்தேசித்தே ரொம்ப பெரிய காரியங்களை பண்ணுகிறோம் பத்து நிமிஷ பூஜை கூட பண்ணாதவனும் மணிக்கணக்காக திவசம் பண்ணுகிறான் செரிமணி என்றாலே திவசம் என்கிற அளவுக்கு இதற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறோம் லீவு போடுவதற்கு ஏதாவது காரணம் சொல்வதென்றால் கூட செரிமணி என்று சொல்லிவிட்டால் காரியாலயத்தார் ஆக்ஷேபிக்க மாட்டார்கள் என்பதால் அப்படி சொல்கிறதாமே தாயார் தகப்பனார் போய்விட்டால் பத்து நாள் பதிமூன்று நாள் ஏகப்பட்ட காரியம் அப்புறம் மாசா மாசம் வேறு இவர்களுக்கு முன் தலைமுறைகளுக்கும் சேர்த்து ஆயுஷ் உள்ளவரைக்கும் அமாவாசையை தர்ப்பணம் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறது ஒருத்தர் போய் எத்தனையோ வருஷம் கழித்தும் தாத்தா வரார் பாட்டி வரா என்று சொல்லிக்கொண்டு சிராதம் பண்ணும்படி வைத்திருக்கிறது இது அநேகமாக முன் தலைமுறைக்கு பண்ணுவது கூட பிறந்தவர்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் ஆகியவர்களுக்கு அபர காரியாதிகள் செய்வதாக அதிகம் ஏற்படுவதில்லை இது தவிர தனக்கும் தன் பின் தலைமுறைக்கும் பண்ணுவதாகவும் அநேக காரியங்களை மதமே கொடுத்திருக்கிறது மற்ற மதத்தில் தனக்கோ அகத்து மனுஷர்களுக்கோ பிறந்த நாள் என்றால் கேண்டல் கேக் என்று சுருக்கமாக காரியம் முடிந்து போகிறது கல்யாணமும் ரொம்ப சிம்பிள் சடங்குதான் இங்கேயோ கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் ஜாதகர்மம் நாமகர்மம் கர்மம் வித்தியாபியாசம் உபநயனம் ஒவ்வொரு வருஷமும் ஆயுஷ் ஹோமம் கல்யாணம் என்றால் நாலு நாள் அவுபாசனம் அதை நிறுத்திவிட்டார்களே என்று அத்வைத்த குரு நான் ஊகு என்று கத்துகிறேன் இப்படி ரொம்பவும் எலாபரேட்டாக காரியங்களை வைத்திருக்கிறது இதிலெல்லாம் தெய்வ சம்பந்தம் இருக்கிறது என்றாலும் தெய்வத்துக்காக தெய்வ சம்பந்தம் இல்லை நான் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு நல்ல பிள்ளையாக பிறக்க வேண்டும் பிறந்த பிறகு அந்த பிள்ளை நல்ல ஆயுசோடு இருக்கணும் நன்றாக படிக்கணும் என்று எல்லாம் ஒரு சின்ன மனுஷ சர்க்கிளை சென்டராக வைத்து அதை உத்தேசித்து செய்வதாகவே இருக்கிறது வைதிக அனுஷ்டானத்துக்கே முதுகெலும்பு என்று சொல்கிற பஞ்ச மகா யஜங்களில் இப்படியே வேதாந்தமாக தியானம் செய்வதோ ஒரே ஈஸ்வரனிடம் பக்தியிலே உருகி போவதோ காணவில்லை யாகங்கள் எல்லாமும் இப்படித்தான் மொத்தத்தில் அநேக தேவதைகள் ஊர் தேவதை மாதிரி சில்லுண்டி சாமிகள் பூத பிரேத பிரசாரங்கள் உள்பட பலவற்றுக்கும் பூஜை பலி இவைதானே அதிகமாக இருக்கின்றன இப்படி இரண்டு கிரிட்டிசிசம் ஒன்று ஒரே பரமாத்மா என்று வைத்துக்கொண்டு அதனிடமே ஐக்காக்கிரிய பக்தி பண்ணாமல் நூறாயிரம் சாமியிடம் புத்தியை சிதற விடுகிறீர்களே என்பது இன்னொன்று கண் முன்னாடி இருப்பவர்களுக்கு தொண்டு சோஷியல் சர்வீஸ் செய்வதற்கு பொழுது இல்லாதபடி எப்போதோ செத்து போனவர்களுக்காக ஏன் இப்படி சிராதாதிகள் நான் இருக்கணும் என் பிள்ளை குட்டி நன்றாக இருக்கணும் என்றே செல்ஃபிஷாக எதற்கு இத்தனை சடங்கு எனக்கு உடம்பு சரியாக போகணும் அதற்காக நவகிரக சாந்தி பிள்ளைக்கு படிப்பு வரணும் அதற்காக மேதா தட்சிணாமூர்த்திக்கு பூஜை அகத்தில் வேறு ஏதோ இடைஞ்சல் போகணும் அதற்காக குலதெய்வம் ஏதோ ஒரு காட்டேரிக்கோ கருப்பண்ணசாமிக்கோ படையல் கிருகப்பீடை போகணும் ராகுவுக்கு கேதுவுக்கு சனிக்கு ஹோமம் எள்ளு கொள்ளு ஏதோ நைவேத்தியம் எல்லாம் செல்ஃபிஷாக பக்தியே இல்லாமல் பிஸ்னஸ் அதில் கூட லஞ்சம் மாதிரி இருக்கிறதே இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நமக்கும் நம் மதம் நம்மை இப்படி ஹீனமாக வைத்திருக்கிறதே அந்த மதங்களில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பகவான் இருக்கிறான் அவனுக்கு சிம்பிளாக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வோம் என்று இருக்கிற பக்குவ புத்தி நமக்கு இல்லையே என்றுதான் இருக்கிறது காட்டேரியிலிருந்து நிர்குண நிஷ்கள நிராமயம் என்கிற பரபிரம்மம் வரை எல்லாவற்றையும் போட்டு அவியல் பண்ணி என்று தோன்றுகிறது சரியாக நம் மதத்தை புரிந்து கொண்டால் அதில் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று நம்மிலேயே அறிவாளிகளாக ஃபிலோசபர்களாக இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் பரமாத்ம தியானம் இல்லாவிட்டால் சர்வசக்தியாக இருக்கப்பட்ட ஏக வஸ்துவிடம் காரண காரியமில்லாத பக்தி இதுதான் நம் மத கோட்பாடு வயலில் களை வந்து சேர்ந்து பயிரையே நாசம் பண்ணிவிட்டு ஒரே அடியாக விருத்தியாகிறது போல மற்ற விஷயங்களும் சடங்குகளும் நம் மதத்திலே களையாக வந்து சேர்ந்து வளர்ந்துவிட்டன முக்கியமாக பிரீஸ்ட்வுட்டின் வெஸ்டர்டு இன்ட்ரெஸ்டினால் இப்படி ஆகிவிட்டது பார்ப்பான் தட்சிணை தட்சிணை என்று தண்டிக்கொள்வதற்காகவே இப்படியெல்லாம் சடங்கு என்று வைத்து ஏமாற்றுகிறான் என்பதைத்தான் இப்படி கௌரவமாக ப்ரீ வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் என்கிறார்கள் நான் இவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்முடைய ரிலீஜன் என்பது ஹை ஃபிலோசஃபி தான் அதில் நூறாயிரம் சாமி பித்ரு சமாச்சாரம் சடங்கு எல்லாம் கலையாக வந்து சேர்ந்து விட்டது என்று சொல்லப்போவதில்லை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்களோடு சேர்ந்து கொண்டு ஏக பரமாத்மாவை பற்றிய தியானத்தை விட அல்லது ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனிடம் ஐக்காக்கிரிய பக்தியை விட திவசமும் தினசு தினுசான ஹோமமும் பூஜையும் வேண்டுதலும் தான் நம் மதத்தில் ஜாஸ்தியாய் இருக்கின்றன என்று தான் போகிறேன் ஆனால் இதை கிரிட்டிசிசமாக சொல்லப்போவதில்லை இப்படித்தான் இந்த மதம் இருக்கிறது அதனால் காட்டேரிக்கு படையல் போடுங்கள் நவக்கிரக சாந்தி மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் பண்ணுங்கள் பஞ்சமகா யஜ் பண்ணுங்கள் திவசம் திங்கள் இப்போது நேரம் தப்பி இப்போது நேரம் தப்பி சுருக்கி பண்ணுகிறது போல இல்லாமல் சாஸ்திரோக்தமாக இன்னும் சாங்கோபாங்கமாக செய்யுங்கள் ப்ரீஸ்ட்வுடுக்கு இன்னும் கொஞ்சம் மட்டமாக ப்ரீஸ்ட் கிராஃப்ட் என்றும் சொல்லப்படுகிறவர்களுக்கு இப்போது போல் இல்லாமல் நிறைய வாரி வாரி தட்சிணை கொடுங்கள் என்று தான் சொல்லப்போகிறேன் அவர்கள் கண்டனம் என்று நினைத்து என்ன என்னவற்றை சொல்கிறார்களோ அவை நம் மதத்தில் இல்லவே இல்லை என்று நான் சொல்லப்போவதில்லை இருக்கத்தான் இருக்கின்றன என்று அழுத்தமாக சொல்லப்போகிறேன் இதை வருத்தத்தோடு சொல்லப்போவதும் இல்லை ஆமாம் இப்படித்தான் ஐயா எங்கள் மதத்தில் இருக்கிறது இப்படி இருப்பதுதான் சரி என்று பெருமையோடு சொல்லப்போகிறேன் ஒரே சுவாமியை நினைப்பதுதானே உசத்தி ஆமாம் அதுதான் உசத்தி திரும்பி திரும்பி தான் தன் பித்ரு புத்ராதிகள் என்றில்லாமல் ஹியூமனிட்டி முழுவதற்கும் சர்வீஸ் பண்ணுவதே தானே உசத்தி ஆமாம் ஒப்புக்கொள்கிறேன் பின்ன எப்படி தன்னை சேர்ந்த இதுகளுக்காகவே பண்ணுவதை ஹோமங்களிலிருந்து படையல் வரை எல்லாவற்றையும் சரி என்று சொல்லி ஆதரிக்கிறீர்கள் ஏன் ஆதரிக்கிறேன் தெரியுமா இதுகள் எல்லாவற்றிலும் கூட ஏக பரமாத்மாவுக்கான வழிபாடு தான் உள்ளே ஓடுகிறது இதுகளிலும் பரோபகாரம் ஆத்ம உபகாரமான சித்த சுத்தி ஆகிய உயர்ந்த லட்சியங்களே பூர்த்தியாகின்றன அதைப்படி கொஞ்சம் கூட புரியவில்லையே அப்படித்தான் இந்துக்களில் ரொம்ப பேரும் புரிந்து கொள்ளாமலே தான் இவற்றை பண்ணுகிறார்கள் அல்லது புரிந்து கொள்ளாததாலேயே தான் விட்டுவிடுகிறார்கள் சரியாக புரிந்து கொண்டால் இது எல்லாவற்றிலும் ஏக பரமாத்ம சிந்தனை உள்ளூர இழையோடிக் கொண்டுதான் இருக்கிறது பரோபகாரமோ வேறெந்த மதத்திலும் இல்லாத அளவுக்கு இவற்றில்தான் பிரகாசிக்கிறது எப்படி இருக்கிறது ஒரு பரமாத்மாதான் என்கிறது வாஸ்தவம் அதை தவிர வேறையே கிடையாது மனுஷன் மிருகம் பூச்சி பொட்டு எல்லாம் கூட அதுதான் என்பதை ஹிந்து மதம் மாதிரி சொல்கிற மதம் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் அதை அனுபவத்தில் தெரிந்து கொள்வது லேசில்லை மற்ற மதக்காரர்கள் ஒரே காட் அல்லது நிர்வாணம் அல்லது கைவல்யம் என்று சொன்னாலும் அவர்களை கேளுங்கள் நீங்கள் அந்த ஒன்றைத்தான் தியானமோ பிரார்த்தனையோ பண்ணுகிறீர்கள் என்பது வாஸ்தவமானால் நீங்கள் வாஸ்தவத்திலேயே அதை தெரிந்து கொண்டு விட்டீர்களா ரியலைஸ் பண்ணிவிட்டீர்களா பிரத்யக்ஷமாக அனுபவித்து விட்டீர்களா என்று அடித்து கேட்டால் அவர்களில் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் என்று பதில் சொல்லக்கூடியவர்கள் லட்சத்தில் ஒருவர்தான் இருக்கலாம் ஆத்ம சம்பந்தமோ ஈஸ்வர சம்பந்தமோ இல்லாததாக தோன்றும் இத்தனை காரியங்களில் மாட்டிக்கொண்டுள்ள நம் மதஸ்தர்களிலோ நிச்சயமாக அவர்களை விட ஜாஸ்தி அனுபூதிமான்கள் ரியலைஸ்டு சோல்ஸ் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இது நான் சொல்வதில்லை அவர்களே இந்தியாவைத்தான் லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சேஜஸ் என்று சிலாகிக்கிறார்கள் இன்றைக்கும் நாம் லௌகீக சௌகரியங்களுக்காகவே அவர்களுடைய தேசங்களுக்கு ஓடுவதாகவும் அவர்கள் ஆத்ம அபிவிருத்திக்காக நம் தேசத்துக்கு வந்து சேருவதாகவும் இருப்பது யதார்த்த உண்மை காரணம் என்ன சுயநலனாக இவன் செய்து கொள்வதாக தோன்றுகிற பலவித ஹோமம் பூஜை முதலியவற்றிலும் கூட ஆத்ம பரிசுத்திக்கான மருந்தும் இருப்பதுதான் எல்லாம் பரமாத்மாவானாலும் லோகத்தின் நடைமுறையில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான ஜீவன்கள் என்று வைத்துத்தான் காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது நாம் எல்லோருமே சர்வ ஜோதியான ஆத்மாதான் என்றாலும் அது நமக்கே தெரியாதபடி கர்மா மேகமாக மறைக்கிறது கர்மா மூடிய ஜீவனை அதிலிருந்து வெளியிலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நம்மை லோகத்தில் வெறுமனே தனியாக விட்டு வைத்திருக்கவில்லை பெண்டாட்டி பிள்ளைக்குட்டி என்று சேர்த்து வைத்திருக்கிறது இதுவும் கர்மாவால் ஏற்பட்டதுதான் கர்மவாசனை ஒரு பக்கம் நம் மனசுக்குள் அழுக்குகளை ஏற்றி ஆத்மாவை உணர முடியாமல் பண்ணுகிறதென்றால் கர்ம பந்தம் பல உறவுகளாக வந்து ஒரு வீட்டிலே கட்டி போட்டு கடமைகளை பண்ண வைக்கிறது உடம்பு என்ற வீட்டுக்குள் இருக்கும் ஜீவன் அப்புறம் அந்த ஜீவனுக்கு பந்துக்கள் என்பவர்களால் ஏற்பட்டிருக்கும் வீடு இவற்றுக்கு ஒருத்தன் பண்ண வேண்டிய கடமைகளை பண்ணினாலன்றி கர்மாவை தீர்க்க முடியாது இத்தனை பழைய கர்மா பாக்கியை வைத்துக்கொண்டு இப்போதே ஆத்மா தெரியணும் ஈஸ்வரன் தெரியணும் என்றால் தெரியாது சத்கர்மாவால் பாபகர்மாவை போக்கிக் கொண்ட பின் தான் மேகம் விலகி சூரிய பிரகாசம் தெரியும் இந்த சத்கர்மா பலவிதமான கடமைகள் ரூபத்தில் இருக்கிறது ஆத்ம ஞானம் அல்லது ஈஸ்வர பக்தி என்று ஒரே ஆவேசமாக போகிற அபூர்வமான சில பேர்களுக்கு தான் ஒரே ஃப்ளாஷில் கர்மா அருந்து விழுமே தவிர மெஜாரிட்டி ஜனங்களுக்கு டியூட்டிகளை சுத்தமாக பண்ணி பண்ணி ரொம்பவும் கர்மாவை போக்கிக் கொள்ள முடியும் இருவினை ஒப்பு என்று சைவ சித்தாந்திகள் சொல்வது போல போலங்களாக பண்ணிய பாப கர்ம பாரத்தால் ஒரு தராசு தட்டு ரொம்பவும் கீழே போயிருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு சத்கர்மாவை பண்ணியே இரண்டு தட்டுகளையும் சமமாக செய்ய வேண்டும் இந்த டியூட்டிகளில் சரீரமாவது வீடாவது என்று ஒரே வைராக்கியத்தில் மனசை கெட்டியாக வைத்துக் கொண்டிருக்கிற யாரோ ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் சரீரத்திலும் வீட்டிலும் இருக்கிற போதேதான் அவற்றுக்கான கடமைகளை பண்ணி அதனாலேயே கர்மா மூட்டையை குறைத்து கொள்ள வேண்டும் இந்த சரீரத்தில் இருக்கிற போதேதான் சத்கர்மா பண்ண வேண்டும் டியூட்டிகளை பண்ண வேண்டும் என்பதால் ஓரளவு வரைக்கும் சரீர போஷனை வியாதி வந்தால் அதற்கு சாந்தி குடும்ப காரியங்களுக்காக சம்பாத்திய அபிவிருத்திக்கு பிரார்த்தனை என்று இப்படி செல்ஃபிஷாக தோன்றுகிறவைகளையும் செய்யத்தான் வேண்டும் அதியாக எதிலுமே போகக்கூடாதுதான் ஆனால் இப்போது செல்ஃபிஷ் என்று தோன்றுகிற பல சாஸ்திரோக்தமான காரியங்கள் ஒரு சாமானிய ஜீவன் தன் கடமையை பண்ணுவதற்கு அங்கமாகவே செய்து கொள்ள வேண்டியவைதான் இப்படியே கர்மாவால் நமக்கு வந்து வாய்த்து நாம் அவர்களுக்கு பட்ட ஜன்மாந்திர கடனை இப்போது நாம் செய்யும் டியூட்டி ரூபமாக கர்மாவால் தீர்த்து வைக்கும் தார புத்திராதிகளுக்கான பல சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணுவதற்கும் செல்ஃபிஷ் என்று வெட்கப்பட வேண்டியதில்லை மந்திரபூர்வமாக இப்படிப்பட்ட சாஸ்திரோக்த காரியங்களை பண்ணும்போது அந்த மந்திரங்கள் லௌகீகமாக ஒரு பலனை தருவதோடு சித்த சுத்தியையும் தருகின்றன என்பதை கவனிக்க வேண்டும் வெறும் கர்மாவே சித்த சுத்தி தருவது என்றால் மந்திரத்தோடு சேர்ந்து வரும்போது சித்த பரிசுத்திகர சக்தி இன்னும் ஜாஸ்தியாகிறது ஒரு பிண்டத்துக்கு பூம்சவனம் பண்ணும்போது ஒரு பிறந்த குழந்தைக்கு ஜாதகர்மம் பண்ணும்போது அது வளர்ந்த விட்டு உபநயன சம்ஸ்காரம் பண்ணும்போது அந்த ஜீவனின் ஆத்ம பரிசுத்தியை முக்கியமாக உத்தேசித்தே இந்த காரியங்கள் செய்யப்படுகின்றன நம் பொறுப்பில் ஈஸ்வரன் விட்டிருக்கிற இந்த நம்முடைய சொந்த ஜீவன் அப்புறம் பெண்டாட்டி பிள்ளைக்குட்டி என்கிற ஜீவர்கள் ஆகியவர்களுக்கு நியாயமாக லோகத்தில் என்ன நல்லது கிடைக்க வேண்டுமோ அதற்கும் இவர்களுடைய ஆத்ம பரிசுத்திக்காகவும் ஒருத்தன் செய்யும் காரியங்களும் ஒரு தினசில் ஜீவாத்ம கைகரியந்தானே பரோபகாரம் தானே இதுவே எல்லாம் என்று வெளிலோகத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்க்காமல் அதற்காக எந்த தொண்டும் செய்யாமல் இருந்தால் அதுதான் தப்பு அளவறிந்து இந்த சொந்த காரியங்களை பண்ணும்போது போது வெளி லோக சேவைக்கு பொழுது இல்லாமல் போகவே போகாது நம்முடைய ஜீவன் நம் பந்துக்களின் ஜீவன்கள் ஆகியவற்றுக்கும் உபகரிக்கத்தான் வேண்டும் அதனாலேயே இந்த ஜீவனை பந்தத்திலிருந்தும் விடுவித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அதே சமயத்தில் ஈஸ்வரன் நம்மை ஒரு உடம்பில் ஒரு வீட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு உலகத்திலும் விட்டு வைத்திருப்பதால் அந்த உலகத்துக்கும் நாம் செய்ய வேண்டிய பரோபகார டியூட்டி உண்டு என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த லோகத்துக்கு மட்டுமில்லாமல் கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் இருக்கிறவர்களுக்கும் நம் டியூட்டி இருக்கிறது செத்து ஜீவன் சந்திரலோகம் பித்ருலோகம் நரகலோகம் என்று எங்கெங்கேயோ போகிறது என்கிறார்களே அங்கேயும் அப்புறம் அந்த ஜீவன்கள் திரும்பி இந்த லோகத்திலேயே எங்கே எந்த ரூபத்தில் புனர்ஜென்மாவாக வந்திருந்தாலும் அங்கேயும் அதற்கு வேண்டியவைகள் போய் சேருவதற்காகத்தான் அபர காரியங்கள் திவசம் தர்ப்பணம் எல்லாம் இதுவும் பரோபகாரத்தை சேர்ந்ததுதான் பல சாமி எதற்கு என்கிறார்களே இதுவும் கூட பரோபகாரம்தான் என்று நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத லோகங்களில் மனுஷ இனம் போலவே பலவித தேவஜாதிகள் இருக்கின்றன துர்தேவதைகள் தேவதைகள் எல்லாம் இருக்கின்றன எல்லாம் பரமாத்மா என்றாலும் நமக்கு எப்படி அது அனுபவத்தில் தெரியவில்லையோ அப்படியே இந்த தேவதைகள் பலவற்றுக்கும் தெரியாது ஈஸ்வரன் விஷ்ணு அம்பாள் பிள்ளையார் சுப்பிரமணியர் சரஸ்வதி லக்ஷ்மி சூரியன் இம்மாதிரி தேவதா மூர்த்திகள் பரமாத்மாவாகவே தங்களை தெரிந்து கொண்டும் வெளியிலே தங்களுக்கென்று ஒரு தனி ரூபம் தனியான தொழில் இருக்கிற மாதிரி மற்ற எல்லா தேவதைகளும் இல்லை அவை ஈஸ்வரனின் சர்வலோக சர்க்காரில் இருக்கிற கோடானு கோடி சிப்பந்திகளாக மட்டுமே இருக்கின்றன இயற்கை இயற்கை என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்பதன் ஏராளமான சக்திகளில் கொஞ்சம் கொஞ்சம் அவற்றின் துவாரா நிர்வகிக்கப்படுகிறது மனுஷ ஜீவர்களில் கெட்டவர்கள் நல்லவர்கள் என்று இருவிதமாகவும் இருக்கிறோம் இல்லையோ மிருகங்களிலும் துஷ்ட மிருகங்கள் சாதுவானவை என்று இருக்கின்றனவோ இல்லையோ இப்படியே நல்ல தேவதை துர்தேவதை பெரும்பாலான ஜனங்களைப் போல நல்லதும் கெட்டதும் கலந்த தேவதை எல்லாம் உண்டு ஆராதித்தால் நல்லது செய்வது ஆராதிக்காவிட்டால் நல்லது செய்யாமல் வெறுமனே இருப்பது வெறுமனே மட்டுமில்லாமல் கெட்டதே செய்வது சாத்வீக ஆராதனையால் சந்தோஷப்படுவது ராஜச தாமச வழிபாடுகளாலேயே உறுவது மந்திரபூர்வமாக பிடிபடுவது பூசாரியின் அனுஷ்டானத்தில் பிடிபடுவது என்றெல்லாம் பலவிதமான தேவசக்திகள் இருக்கின்றன காத்தாயி காட்டேரி கற்பண்ணசாமி வீரன் முனி இருளன் ஐயனார் எல்லாம் இருக்கிறது இவற்றில் சாத்வீக ஸ்டேஜில் இருப்பவர்களுக்கு சாத்வீக தேவதையாக இருந்து கொண்டு தாமசமான ஜனங்களுக்கு தாமசமாக இருக்கிறவையும் உண்டு நைவேத்தியத்திலும் இவற்றின் தரத்தை பொறுத்து வித்தியாசம் உண்டு முதலியானவற்றாலேயே திருப்தியாகிற தேவதைகளும் உண்டு நாம் மட்டும் நல்லது அடைவதற்காகத்தான் இவற்றை வழிபடுகிறோம் என்றால்தான் அது செல்ஃபேஷ் ஆனால் நம் கிராமம் ஊர் உலகம் எல்லாமே இவை திருப்தியாக இருந்தால் தான் இருக்கும் என்பதற்காக இவற்றை வழிபட்டால் அது லோகக்ஷேமார்த்தம் செய்கிற பரோபகாரத்தில் சேர்ந்ததுதான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் நம் சொந்த நலன் உலகத்தார் நலன் ஆகியவற்றை மட்டும் சரியாகவோ தப்பாகவோ சொல்லப்படுகிற அந்த பல சாமி பூஜை பூர்த்தி பண்ணுவதோடு நிற்கவில்லை அந்த தேவதைகளின் நலனையும் பூர்த்தி பண்ணுகிறது அவற்றில் பெரும்பாலானவை பூர்ணத்துவம் பெறாதவையே என்று சொன்னேன் அல்லவா அவையும் ஈஸ்வர சிருஷ்டியைச் சேர்ந்த ஜீவன்கள் நம்மை விட அதிக சக்தி படைத்த ஜீவன்களானாலும் நம்மை போலவே அவற்றுக்கும் ஆசைகள் தேவைகள் உண்டு அதுகளை நாம் பூர்த்தி பண்ணி தருவதும் பரோபகாரம் தானே மற்ற மதங்கள் எந்த லோகத்திலே இருக்கிற கண்ணுக்குத் தெரிகிற மனுஷிய மிருகாதிகளுக்கு பிரீத்தி பண்ணுவதை மட்டுமே பரோபகாரம் என்று சொல்கின்றனவென்றால் நம் மதம்தான் அதற்கும் மேலே போய் இந்த லோகத்தை சேராத லோகாந்திரங்களைச் சேர்ந்த இன்விசிபிள் ஜீவன்களுக்கும் பிரீத்தியாக இப்படி வைதிக ஹோமத்திலிருந்து பூஜாரியின் படையல் வரையில் அநேக வழிபாடுகளை வைத்து பரோபகார எல்லையை இன்னமும் விசாரம் பண்ணியிருக்கிறது என்றே எனக்கு தோன்றுகிறது பஞ்சமகா யக்ஞங்களில் வரும் ஹோமம் பலி மந்திர அத்தியாயனம் தர்ப்பணம் எல்லாமே பலவிதமான சிருஷ்டிகளுக்கும் உதவி பண்ணுவதுதான் ஏக பரமாத்மா தான் இத்தனை வித ஜீவராசிகளாகவும் தேவதைகளாகவும் இவற்றை பூஜை பண்ணும் மனுஷர்களாகவும் ஆகியிருப்பதை நம் மதம் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது இந்த நினைப்பு அடியோடு துண்டித்துவிடக்கூடாது என்றுதான் எந்த தேவதையை வழிபட்டாலும் அதுவே சுவாமி என்கிற மாதிரி சர்வ சக்தி சச்சிதானந்த ஸ்வரூபம் என்றெல்லாம் சொல்வது அந்த தேவதைக்கேதான் பரமாத்மா என்பது தெரியாமல் இருந்தாலும் கூட நாம் அது பரமாத்மா என்பதை முழுக்க மறந்து போய்விடக்கூடாது என்பதே தாத்பரியம் அதாவது பல சாமி இல்லை ஒரே சுவாமியைத்தான் ஒவ்வொரு ரூபத்துக்குள்ளும் அந்தர்யாமியாக நினைக்கிற பாவமே இது எந்த தேவதையும் பரமாத்மாவின் ரூபமே என்றாலும் இதை மறக்காமல் நினைப்பூட்டி கொண்டாலும் அதை ஒரு தனி தேவதை என்றே அதற்குரிய வழிபாட்டால் தான் உபாசிக்க வேண்டும் என்று நம் மதம் சொல்கிறது ஏன் இப்படி என்று கேட்டால் மனுஷர்கள் மட்டும் யார் அவர்களும் பரமாத்மாவின் ரூபங்கள் தானே மத நம்பிக்கை இல்லாத பொது தொண்டுக்காரர்கள் கூட மக்களுக்கு செய்வதே மகேசனுக்காகும் என்கிறார்களே இப்படி எல்லாரும் ஒரே ஈஸ்வரன் என்றாலும் அவர்களுக்கான சேவை அவரவர்களை தனி மனுஷர்கள் என்று வைத்து ஒவ்வொருவரின் தேவதையை அனுசரித்துத்தானே பண்ண வேண்டியதாக இருக்கிறது வியாதியஸ்தனுக்கு சிகிச்சை அதிலும் இன்ன வியாதிக்காரனுக்கு இன்ன சிகிச்சை உத்தியோகம் இல்லாதவனுக்கு வேலை படிப்பில்லாதவனுக்கு படிப்பு பசித்தவனுக்கு அன்னம் என்று வித்தியாசமாகத்தானே பரோபகாரம் பண்ணுகிறோம் இவ்வாறே தேவதைகளிலும் ஒன்றொன்றின் தனி ரூபத்துக்கும் எந்தவிதமான ஆராதனை உரியதோ அந்தபடிதான் செய்ய வேண்டும் ஆனாலும் எல்லாம் பரமாத்மா என்பதையும் முழுக்க மறந்துவிடக்கூடாது எல்லாம் பரமாத்மா என்ற நினைப்பு ஒருத்தனுக்கு அனுபவமாக ஆவது பெரிய விஷயம் அப்படி ஆவதற்கு முன் அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட வேண்டும் இந்த சுத்தி ஏற்படவே அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறது இதில் ஒவ்வொரு தேவதையையும் அதற்குரியபடி பூஜிக்கிற காரியமும் அங்கம்தான் இது தவிர யக்ஞேன தானேன தபசா என்று பரமாத்ம தத்துவத்தை சொல்லும் உபனிஷத்தை அந்த தத்துவத்தை பிடிப்பதற்கு பூர்வாங்கமாகவே பலவிதமான காரியங்களை விதித்திருக்கிறது தானேன என்பது தனத்தால் செய்கிற தானம் மட்டுமில்லை மனத்தால் வாக்கால் சரீரத்தால் செய்யும் எல்லா உபகாரமும் தானம்தான் இதேபோல பிதாவும் இல்லை புத்திரனும் இல்லை தேவதையும் இல்லை உபாசிக்கிறவனும் இல்லை என்ற உச்சிக்கோடிக்கு அழைத்துப் போகிற உபனிஷத்துக்களே இந்த உச்சிக்கு வழியாகவே தேவ பித்ரு பிரமதிதவ்யம் என்கிறது ஏகப்பட்ட தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை ஏகப்பட்ட பித்ரு காரியங்களை கொஞ்சம் கூட மறந்து கிறந்து விட்டுவிடாதே என்கிறது தத்வார்த்தமாக சிம்பாலிக்கலாக தேவதைகளில் புருஷன் பெண்டாட்டி பிள்ளை குட்டி என்று வைத்திருப்பது மட்டுமில்லை வாஸ்தவமாகவே தேவ ஜாதியைச் சேர்ந்த பல சிருஷ்டிகள் மனுஷ ஜீவன்களைப் போலவே இப்படிப்பட்ட உறவுகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன லோகத்தில் ஏதுவும் நமக்கு வேண்டாம் ஏக பரமாத்மா ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே நம் லட்சியமாக ஆகிறபோது அந்த பரமாத்மாவின் தேவதா ரூபங்களை விடத்தான் செய்வோம் அதே போல லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை பண்ண வேண்டும் என்கிற எண்ணமும் அப்போது விட்டு போய்விடும் இதனால் ஒருத்தன் பரோபகாரம் இல்லாமல் கல்லு மாதிரி ஆகிவிட்டான் என்று அர்த்தமில்லை பரமாத்ம ஞானத்தை இவன் அடைந்து விட்டான் என்றால் பரமாத்மாவிடம் பக்தியினாலோ ஞானத்தினாலோ கலந்து வாழ்கிறான் என்றால் அப்போது இவன் உத்தேசிக்காமல் தன்னாலேயே சகல ஜீவன்களுக்கும் சாந்தி தருவதான மகா பெரிய உபகாரம் இவனால் நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்ற மதங்கள் இப்படி பல தேவதை பிரீத்தியை சொல்லவில்லை ஆதலால் அவர்களுக்கு ஒரே ஈஸ்வரனிடம் பிடிப்பு நன்றாக உண்டாகிறது என்பது வாதமாக மட்டும் நிற்கிறதே ஒழிய வாஸ்தவத்தில் அப்படி அவர்களில் அதிகம் பேருக்கு ஈஸ்வர அனுபவம் உண்டாகாமல் அவர்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பிரத்யட்சமாக பார்ப்பது அவர்களில் இருப்பதை விட நம்மில்தான் ஜாஸ்தி மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள் இப்போதும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களே சொல்லவும் சொல்கிறார்கள் இதனால் எனக்கு இன்னொன்று கூட கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றுகிறது பெரிய சுயநலம் தன்னலம் எது தனக்கு உண்டாகக்கூடிய பெரிய நன்மை எது பரமாத்மாவை தானே எத்தனை தேவதைகளும் பித்ருக்களும் இருந்தாலும் சரி எனக்கு அவை ஒன்றும் வேண்டாம் நீதான் வேண்டும் அவை எல்லாமும் சிருஷ்டிதானே அவற்றுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு தான் மரம் வைத்த நீதான் தண்ணி விடணும் விடு விடாமல் போ அது உன் காரியம் எனக்கு தேவதையும் வேண்டாம் பித்ருக்களும் வேண்டாம் உன்னைத்தான் பிடித்துக்கொள்கிறேன் அதற்காக அவை கோபித்து கொண்டு என்னை கஷ்டப்படுத்தினவென்றால் அது உனக்குத்தான் அவமானம் எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற உன்னை நான் பிடித்துக்கொள்கிறேன் என்பதற்காக ஏதோ குட்டி சக்திகள் என்ன ஹிம்சை பண்ணி நீ பேசாமல் இருந்தால் அது உனக்குத்தான் அபக்கியாதி என்று இப்படி எல்லாரையும் நினைக்க சொல்லி நம் மதம் நம்முடைய பெரிய சுயநலத்தை மட்டும் கவனித்திருக்கலாம் ஆனாலும் சுயநல மதம் என்று சொல்லப்படுகிற இதுதான் இவன் ஒரே பரமாத்மாவை பிடித்துக் கொள்வதில் உள்ள ஐக்காக்கிரியம் என்கிற உத்தமமான ஸ்திதி சிதறி போகும்படியாக பல தேவ பித்ரு கர்மாக்களை கொடுத்து சுயநலத்தை தியாகம் பண்ண வைத்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன சக்திகளுக்கும் இவனை பரோபகாரம் பண்ண வைக்கிறது இப்படி இவன் தியாகமும் பரோபகாரமும் செய்வதனாலேயே பகவான் இவனை மெச்சி இவனுக்கு இதர மதங்களில் இருப்பவர்களுக்கு முன்னால் ஞானத்தை அனுகிரகித்து விடுகிறான் அதனால்தான் இந்த மதத்திலேயே ஜாஸ்தி மகான்களும் ஞானிகளும் பக்த சிரேஷ்டர்களும் தோன்றுகிறார்கள் என்று தோன்றுகிறது இன்னொரு தினசாக சொல்வதென்றால் ஹிந்து சமூகத்தில் பெரும்பாலோர் இப்படி பரமாத்மாவை தியாகம் பண்ணிவிட்டு குட்டிசாமி பூதப்படைகளை படைகளை பிரீத்தி பண்ணுகிற பரோபகார புண்ணியத்துக்காகத்தான் இந்து மதத்திலேயே சிறு தெய்வம் சேரேன் என்று அவனையே பிடித்துக் கொள்ளும் மகான்களையும் பரமாத்மா நிறைய படைக்கிறார் வேடிக்கை இருக்கட்டும் யதார்த்தமாக சொன்னாலும் ஈஸ்வரன் தான் ராஜா தேவர்கள் பித்ருக்கள் எல்லாம் அவனுடைய ராஜாங்கத்தில் சிப்பந்திகள் என்றாலும் பிரஜைகள் சிப்பந்திகள் மூலம் நடக்க வேண்டியதற்கு அவர்களிடம் போக வேண்டும் என்றுதான் ராஜா நினைப்பானே தவிர அவர்களை விட்டுவிட்டு தன்னை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பானா மனுஷ ராஜாக்களைப் போல இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கான எல்லா காரியங்களையும் தான் ஒருத்தனாகவே கவனிப்பதற்கு ஈஸ்வரனுக்கு சக்தி இருக்கத்தான் இருக்கிறது என்றாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக லீலைக்காக அவர்தானே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து அநேக தேவ ஜாதிகள் இந்த லோக நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார் லோகத்தையும் நேச்சரையும் ஒருவன் தாண்டி போகிற வரையில் இவை சம்பந்தமாகவே அவர் நியமித்திருக்கிற இந்த அதிகாரிகளை அவன் ஆச்சிரயிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றுதானே இதற்கு அர்த்தம் கீதையில் பகவானே இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் எல்லா தர்மத்தையும் மூட்டை கட்டிவிட்டு என் ஒருத்தனையே பிடிச்சுக்கோ என்கிட்டயே சரணாகதி பண்ணு என்று அவர் சொன்னது மட்டும் பிரசித்தியாயிருக்கிறது ஆனால் இப்படி சொன்னது கடைசியில்தான் அதற்கு முந்தி பல தினுசான ஆசைகள் உள்ளவர்கள் அந்தந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணும் அநேக தேவதைகளை உபாசனை பண்ணுகிறார்கள் அப்போது அவர்களுக்கு அந்த தேவதைகளிடம் ஸ்திரமான ஈடுபாட்டை நானேதான் உண்டு பண்ணுகிறேன் ஆனாலும் அந்த தேவதைகள் உடனேயே நின்று விடாமல் அதுகளுக்கும் அந்தர்யாமியாக நான் தான் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற தத்துவத்தை மறந்து அந்த தேவதைகளே எல்லாம் என்று நினைத்துவிடக்கூடாது இப்படி நினைக்கிறவன் அவை தருகிற அல்ப இச்சா பூர்த்திகளோடையே நின்று விடுகிறான் என் நினைவை விடாமல் அவற்றை உபாசிக்கிறவன் நாளாவட்டத்தில் என்னிடமே வந்து சேருகிறான் என்று சொல்கிறார் கீதையின் கடைசியில் சொன்னது ரொம்பவும் பக்குவப்பட்ட இருப்பவனாலேதான் முடியும் இங்கே நடுவில் சொன்னது நடுவாந்திர ஸ்திதியில் இருக்கிறவனுக்கு அவ்வளவு கூட போகாத நம் மாதிரியான பெரும்பாலாருக்கு முந்தி ஆரம்பத்திலேயே சொல்லும் போது அநேக தேவதைகள் மூலமும் தானே அந்தர்யாமியாக காரியம் பண்ணுவதை கூட சொல்லாமலே தான் பேசுகிறார் என்ன சொல்கிறார் என்றால் பூர்வத்தில் சிருஷ்டியின் போதே பிரம்மா தேவஜாதி மனுஷாதி இரண்டையும் தான் படைத்தார் இந்த இரண்டு ஜாதிகளும் ஒன்றையொன்று ஆதரித்து கொண்டு ஆராதித்துக்கொண்டு பரஸ்பரம் பாவயந்த என்கிறார் இரண்டு பேரும் அதனால் ஒசந்த கஷேமத்தை அடைய வேண்டும் என்று அப்போதே பிரம்மா அவர்களுக்கு நியமனம் பண்ணி இப்படி மனுஷர்கள் தேவதைகளை உபாசிப்பதற்கே யக்ஞங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் என்கிறார் லோக ஜீவனத்துக்காக மழை இன்னும் அநேக போகங்களை தேவதைகள்தான் தருகிறார்கள் நாம் செய்யும் யக்ஞத்தினால் தேவதைகளின் தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்முடைய வாழ்வுக்கு வேண்டியதை அவர்களிடமிருந்து பிரதியாக வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவதைகளுக்கு யக்ஞ ஆராதனை பண்ணாமல் தாங்கள் மட்டும் சாப்பிடுகிறவர்கள் திருடர்கள்தான் அவர்கள் சாதத்தை சாப்பிடவில்லை பாபத்தையே சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் மாம் ஏகம் என்று முடித்த கிருஷ்ண பரமாத்மாவே ஏகப்பட்ட சாமி பூஜையை பலமாக விதிக்கிறார் யாரார் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிப்பட்ட பக்குவ ஸ்திதிகளில் இருப்பார்கள் அந்த ஸ்டேஜில் அவர்கள் என்ன பண்ணினால் நிறைவு பெறுவார்கள் ஆனால் இந்த நிறைவே நிறைந்த நிறைவு என்று நின்றுவிடாமல் மேலே போவார்கள் என்று ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங் உடன் கவனித்து ஒரு ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போவதற்காகவே முடிவிலே ஜீவ பிரம்ம அபேதத்தை சொன்ன ஹிந்து மதம் அடியிலே அநேக தேவதைகள் பித்ருக்கள் உபாசனையை சொல்லி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாததால் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள் அநேக ஜன்மாந்திர வாசனையோடு பிறந்திருக்கிற பெருவாரியான ஜனங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகத்தான் முன்னேற்ற முடியும் அப்படி இல்லாமல் முதலிலேயே மேலே ஆரம்பித்தால் அது பிடிபடாமல் கீழே விழும்படியாகத்தான் ஆகும் என்பதற்கு ப்ரூஃப் ஆகவே மற்ற மதஸ்தர்களை விட நம்மிலேயே வெகு அதிகமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றியிருக்கிறார்கள் நாம் ரொம்பவும் அல்பசக்தர்கள் என்ற அடக்கம் இருந்துவிட்டால் எல்லாம் சரியாய்விடும் நம் மனஸ் எதையும் நினைக்கிறது நம் புத்தியானது பிரமிக்கும்படியான விஷயங்களை தெரிந்து கொள்கிறது என்கிறதில் தலை கனத்து போகக்கூடாது புத்தி பிரகாசம் மனுஷ ஜாதிக்கு நிறைய இருக்கலாம் ஆனால் புத்திக்கு மீறிய சக்திகளிடம் இந்த சாமர்த்தியத்தை காட்டி நாம் ஜெயிக்க முடியாது வேத பிரதிபாத்தியமான சாத்வீகமான தெய்வ சக்திகள் மட்டும்தான் என்று இல்லை காத்து கருப்பு என்று அநேக ஆவிலோக சேஷ்டைகளை சொல்கிறார்களே இதெல்லாம் நுழைய விடாமல் காப்பாற்றுகிற காத்தவராயன் கருப்பண்ணன் முதலானவற்றுக்கு கூட நாம் அடங்கினவர்கள் என்பதால் தான் பிராமணர்கள் கூட பூஜாரி பூஜை செய்யும் கிராம தேவதைகளுக்கும் வருஷத்தில் ஒரு நாளோ தங்கள் வீட்டில் கல்யாணம் கார்த்திகை என்றாலோ வழிபாடு நடத்தும் வழக்கம் தொன்று தொட்டு ஏற்பட்டிருக்கிறது ஸ்மிருதியிலேயே ரிஷிகள் சொன்னதோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை பாக்கி பண்ண வேண்டியவைகளை ஸ்திரீகளிடமிருந்தும் நாலாம் வர்ணத்தவர்களிடமிருந்தும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பது கிராம தேவதை வழிபாடும் சாஸ்திர சம்மதம்தான் என்பதற்கு ஆதரவாய் இருக்கிறது ஈஸ்வர சிருஷ்டியில் உள்ள எல்லாவிதமான உயிர்களுக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணி அவற்றில் சௌமியமானவை மேலும் சௌமியமாகி லோகத்துக்கு நன்மை செய்யுமாறும் உக்ரமானவை சாந்தமாகி ஆவிசேஷ்டை அம்மை நோய் முதலிய ஷாமங்களை உண்டாக்காமல் இருக்குமாறும் செய்வது உத்தமமான காரியம்தான் விஷயம் தெரியாதவர்கள் கிரிட்டிசைஸ் செய்வதால் இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த ஸ்திதிக்கு மதத்தை இறக்கி விடுகிறது என்று தப்பாக நினைத்து விட்டுவிடக்கூடாது கிரிட்டிசிசம் என்று நினைத்து அவர்கள் சொல்வதே பாராட்டி சர்டிபிகேட் கொடுப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது அத்வைதத்தை சொல்கிற மதமே அநேக தேவ பித்ரு கர்மாக்களை சொல்வதுதான் நம் மதத்தின் பெருமை இதனால் தான் அது சகலவிதமான லெவல்களில் இருப்பவர்களையும் ஒரே அமைப்பில் அரவணைத்து கொண்டு போகிறது என்பது ஒரு பெருமை இதனால் தான் பரோபகாரம் என்பதை மனுஷ லோகத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்ற லோகத்து ஜீவர்களுக்கு போஷனை தருவதாகவும் விஸ்தரித்து அவர்களை கொண்டு நம் லோகத்துக்கும் நல்லதை பெற்றுத்தர முடிகிறது என்பது